குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 28/1/2024 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 7 மணி. திதி இன்று அதிகாலை 3:35 வரை துதியை பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 3:54 வரை மக நட்சத்திரம் பின்பு பூர நட்சத்திரம். நாம யோகம் காலை 8:06 வரை சௌபாகியம் பின்பு சோபனம். கரணம் மாலை 4:38 வரை வனிசைகரணம் பின்பு பத்திரைக்கரணம். அமிர்தாதி யோகம் மாலை 3:54 வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 to 8:30 வரை, மாலை 3:30 to 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 to 6 வரை. யமகண்டம் 12:00 to 1:30 வரை. குளிகை மாலை 3:00 to 4:30 வரை. வாரசூல மேற்கு தாரி சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் 10:30 to 11:30 வரை. மதியம் 1:30 to 2:30 வரை. வாரசூல மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஞாயிற்றுக்கிழமைனா கண்ணூறு கழித்தல் அப்படின்னு ஒரு வேலையை செய்வோம். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடும் சூரிய வழிபாடும் இன்னைக்கு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, 5 ஏலக்காய் வைங்க, கொஞ்சம் பச்சை கற்பூரம் வைங்க, அது கூட வசம்பு சிறிய துண்டு எடுத்து அதில் வச்சு பொட்டலமாக கட்டி பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் கன்னி தெய்வ வழிபாடு. இந்த கன்னி தெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில தான் செய்வாங்க. அதுவும் இந்த தை மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில மிக சிறப்பான ஒரு நாள். அது எப்படின்றது பார்க்கலாம். கன்னி தெய்வ வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றத இப்ப கோச்சாரத்தை பார்க்கலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், மிதுனத்தில் மாந்தி பகவான், சிம்மத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கர பகவானும் புத பகவானும் அங்காரக பகவானும் இணைந்து இருக்கிறார். கன்னி தெய்வ வழிபாடு. எல்லாருக்கும் கன்னி தெய்வ வழிபாடுனா எப்படி அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. முதல்ல கன்னி தெய்வனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண் இந்த உலகில் தோன்றி திருமணம் ஆகாமல் கன்னியாக மறைந்தால், அதாவது இறந்தால், அவளை வழிபடும் பண்பாடு நம் கிராமங்களில் தொடர்ந்து நம்ம சேர்ந்துக்கிட்டு வரும். இந்த பெண்களை தெய்வமாக வழிபடும் வழக்கம் நம்ம பாரத தேசத்தில் பழங்காலத்தில் இருந்தே நமக்கு தொன்று தொட்டு நடந்து வருகிறது. சக்தி வழிபாடு என்பது தாய் வழி வழிபாடு தான். இது நிறைய சொல்லிட்டே போகலாம். ஏன்னா ரிக்வேதத்தில், மார்க்கண்டேய புராணத்திலும், காளிதாசரின் குமார சம்பவத்திலும், விஷ்ணு தர்மோத்ரா புராணத்திலும், தேவி பாகவதத்திலும் கன்னிமார்களின் வரலாறு சிறப்பாக போற்றப்படுகிறது. கன்னி தெய்வங்கள் போற்றப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு. என்ன? இன்பத்தை கருவாக்கினால் பெண், உயிருக்குள் உயிர் சுமந்து மனித குலத்தை விருத்தி அடைய செய்தவளும் பெண்தான். இந்த காரணத்தினாலேயே பெண்ணை மகாசக்தியாக பார்த்திருக்கின்றார்கள் ஆதி மனிதர்கள். தன்னை விட பலம் குன்றிய பெண்ணை பார்த்து பயந்திருக்கிறார்கள், அவளை கைகெடுத்து கும்பிட்டிருக்கிறார்கள். அந்த பழங்கால மரபுக்கும் வரலாறும் இன்றும் நிலவும் சான்றுதான் தமிழர்களின் கன்னி வழிபாடு. ஒரு பெண் இந்த உலகில் தோன்றி திருமணம் ஆகாமல் கன்னியாக மறைந்தால் அவளை வழிபடும் பண்பாடு நம்ம இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சில பேர் வந்து தங்களின் சராசரி வாழ்வை தவறவிட்டவர்கள். கன்னிகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தங்களை வாழ்க்கையே தவறவிட்டவர்கள் அல்லது துச்சமாக தூக்கி எறிந்தவர்கள், கன்னித்தன்மையை கொடுத்து தாய்மையை பரிசாக பெறாமலே இறந்தவர்கள். இதனாலேயே சராசரி பெண்கள் ரட்சிக்கும் தெய்வ நிலைக்கு உயர்ந்து விடுகிறார்கள். சுமங்கலிகள் கன்னி தெய்வங்களை வழிபட்டால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, சுமங்கலிகள் கன்னி தெய்வங்களை வழிபட்டால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமண யோகம் கைகூடும் என்று பொதுவாக ஒரு நம்பிக்கை இருப்பதாலே
கன்னியை வணங்கும் வழக்கம் கிராமத்தில் துவங்கி இன்றையளவு பட்டணம் வரை தொடர்ந்து இருக்கிறது. இந்த தெய்வங்களுக்கு ஆடி மற்றும் தை மாதங்களில் சிறப்பான பூஜைகள் செய்வது வழக்கம். அதுவும் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை கன்னிக்கு ஏற்ற நாள். தை மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த கன்னி தெய்வத்தை நாம் வணங்கினால் மிக மிக சிறப்பு. சில பேர் வெள்ளிக்கிழமை செய்வாங்க, சில பேர் ஞாயிற்றுக்கிழமை செய்வாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப உகந்தது எது அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை தான். அதே போல நம்மளுடைய குலதெய்வத்தினை பங்குனி உத்திரத்தில் வணங்கும் போது கூட மரமாவும் வீட்டில் உள்ள கன்னி தெய்வத்தையும் வணங்க வேண்டும். பொதுவாக ஒரு வீட்டின் திசைகளை கன்னி மூலை, அக்னி மூலை, வாயு மூலை, ஈசான மூலை என பிரித்து தான் சொல்லுவோம். நம்ம எடுத்த உடனே அக்னி மூலை வாயு மூலைலாம் சொல்ல மாட்டோம். கன்னி மூலை அப்படின்னு தான் வாயிலே வரும். இதுல வடகிழக்கு மூலை இறைவனுக்கு உரிய ஈசான மூலை என்றால், தென்மேற்கு மூலை கன்னி தெய்வத்துக்கு உரிய மூலை. அதனால தனி மூலை இருப்பதே கன்னி வழிபாட்டின் முக்கியத்துவத்தினை உணர்த்தும் விதமாக செயல்பாடு உண்டு. அதனால குடும்ப ஒற்றுமைக்கும் ஆகட்டும், அதே மாதிரி குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கன்னி தெய்வ வழிபாடு உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையும், குடும்பத்தில் பலருக்கு மனஸ்தாபம் இருந்தாலும் கூட இந்த கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்தால் அனைவரும் ஒன்று கூடி செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். அதனால இறந்த பெண் வயதுக்கு ஏற்ப அவர்களுக்கு உடையை எடுத்து வைத்து வணங்குங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதுவும் இந்த தை மாதத்துல செவ்வாய்க்கிழமையில இந்த வழிபாடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா நார் பெட்டி இருக்கும், அது கன்னி பெட்டின்னு சொல்லுவாங்க. கன்னி பெட்டியை வைக்கும் போது அந்த குடும்பத்தில் உள்ள வயசுக்கு வந்த பெண்ணுக்கு அருள் வந்து மூச்சிறைச்சு இந்த விஷயத்தை நிறைய சொல்லுவாங்க. இது இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால பாதியில், அதாவது மீதி பாதியை நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நான் சொல்றேன். ஏன்னா கன்னி தெய்வம் என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தெய்வம். கன்னி பெட்டின்னு சொல்லுவாங்க, அந்த கன்னி பெட்டிக்குள்ள ஒரு சில விஷயத்தெல்லாம் வச்சு அந்த பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்வாங்க. அது என்னென்ன அப்படின்றத நாளைய தினம் சொல்கிறேன். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில நீங்க இந்த கன்னி தெய்வ வழிபாட்டை செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்கள் செய்தால் திருமணம் கைகூடும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் விலகி குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அவரவர்கள் துறைகளில் திறமைக்கான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு ஏற்படும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும். நெருக்கடியான சில சூழல்கள்லாம் மறையும். தாய்மாமன் வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். கலை பொருட்கள் மீதான ஆர்வங்கள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். மேன்மை நிறைந்த ஒரு நாளாகும் இன்றைய தினம் இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள். இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகாரமும் மேம்படக்கூடிய ஒரு நாள். கலைத்துறைகள்ல இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். பயனற்ற சிந்தனைகளை குறைத்து கொள்ளுங்கள். தொழில ஒரு புதிய அனுபவம் ஏற்படும். நினைத்த சில வேலைகள்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். உயர் கல்வி சம்பந்தப்பட்ட குழப்பங்கள்லாம் குறையும். குடும்பத்தில் பொறுப்பும் மதிப்பும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோட செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் மேம்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திர மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இந்த நாள். இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே,
மிதுனராசி நேயர்களுக்கு உத்தியோகத்துல உங்களுடைய செயல்பாடுகள்ல மாற்றமான புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். வழக்கு தொடர்பான விஷயத்துல பொறுமையை கையாளுங்கள். அடுத்த இனத்தவர் மக்கள் தொடர்பான செயல்பாடுகளை சிந்தித்து செயல்படுங்கள். பத்திரத்துறைகளில் இருப்பவர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல நிதானம் தேவை. எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்போடு ஈடுபடக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். அரசு தொடர்பான பணிகளில் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். சமூகம் பற்றிய புதுவிதமான எண்ணங்கள் ஏற்படும். சிறுதூர பயணத்தால் அலைச்சல்கள் உண்டாகும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள்லாம் காலதாமதமாகி கிடைக்கும். எழுத்து துறைகளில் அனுபவம் மேம்படும். இன்றைய நாள் பெருமை நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு பாடங்கள்ல இருந்து வந்த மறதி தன்மையெல்லாம் குறையும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. விடாப்பிடியான சிந்தனைகளை குறைத்து கொள்ளுங்கள். வரவுகள்ல சில ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். வரவுகளில் ரகசியம் தேவை. அதே மாதிரி உங்களுக்கு பணம் வருதுன்னா வெளியில சொல்லாதீங்க, யாரிடமும் சொல்லாதீங்க. சேமிப்பை மேம்படுத்துங்க. சிறு தொழில் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மறதி எல்லாம் குறைந்து ஞாபக சக்தி பெருகும். பூரம் நட்சத்திரக்கார் ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இனம் புரியாத சில சிந்தனைகளால் பதட்டம் ஏற்பட்டு நீங்கும். சில முடிவுகளில் அனுபவ அறிவு வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை. குடும்ப உறுப்பினர்களின் பயனற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க. சில எதிர் அதாவது திடீர் செலவுகள், தவிர்க்க முடியாத சில திடீர் செலவுகள் மூலம் பண நெருக்கடி தோன்றக்கூடிய ஒரு தருணம் உண்டு. கவனமா இருங்க. தனிப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய விஷயங்களை அடுத்தவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து விட்டால் இன்னும் சுகமாக இருக்கும். பொருட்களை கையாளும் பொழுது கவனம் தேவை. இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும். அஷ்டம் நட்சத்திரக்காரர் நெருக்கடியான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் புகழ் நிறைந்த ஒரு நாள். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும். பிள்ளைகள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். ஆன்மீகம் தொடர்பான பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். மறைமுக திறமைகளை மூலம் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இன்றைய நாள் புகழ் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீலத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு இன்னைக்கு ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எந்த ஒரு செயலையும் விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகளின் படிப்புகளில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் குறையும். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். வேலை மாற்ற வாய்ப்புகள் கைகூடும்.
குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். திடீர் வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகள்லாம் கைகூடும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையெல்லாம் விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள் கைகூடும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் நிறைவேறுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விரயங்கள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தகவல் தொடர்பு துறைகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். புதிய அனுபவங்கள் மூலம் முயற்சிகளில் மாற்றம் ஏற்படும். கணிதம் தொடர்பான துறைகளில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை. நினைத்த சில வேளையில் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு. பெற்றோர்களின் ஆதரவு, புதிய நம்பிக்கை உருவாக்கும் மாணவர்களுக்கு துறை சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் விரயங்கள் ஏற்படும். கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல்லாம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிடையே புரிதலும் இன்னைக்கு இருக்கின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள். சந்திராஷ்டமம் முழுவதும் இருக்கு. பயனற்ற செலவுகளை குறைக்க முயல பாருங்கள். குடும்ப உறுப்பினர்களின் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகம். மனதிற்கு பிடித்தவர்களிடம் பொறுமையோடு பேசுங்கள். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படுங்கள். வேலை ஆட்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய தினம் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீலத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில வேறுபாடுகள் இருக்கும், அது மாலை வேலைக்கு பிறகு நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கின்ற ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மனதில் ஒரு புதிய தேடல்கள்லாம் உண்டாகும். வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும். புதிய நபர்களிடம் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் மேம்படும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய தினம் மனதை பக்தியில் செலுத்துங்கள். பக்தி நிறைந்த நாளாகவும் குழப்பங்கள்லாம் விலகி தெளிவாக இருக்கின்ற ஒரு தருணமும் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள்லாம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சமூக பணிகளில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். பழைய நினைவுகளால் சோர்வுகள் ஏற்பட்டு விலகும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். போட்டி தேர்வுகளில் சாதகமான சூழல் ஏற்படும். வேலையில இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும். வியாபாரத்தில் அறிமுகமும் ஆதாயமும் ஏற்படும். இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆர்வம் நிறைந்து செய்யக்கூடிய ஒரு தருணம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.